தமிழேகோஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க எம்.வி.ஆர். நல்ல பாம்பு நல்ல பாம்புன்னு சொல்றத கேள்விப்பட்டிருப்பீங்க. நாகப்பாம்பதான் நல்ல பாம்புன்னு தமிழ்நாட்டுல சொல்றாங்க. கடிச்சா உயிரே போயிரும். இதுக்கு எப்படிங்க நல்ல பாம்புன்னு பேர் வந்துச்சுன்னு யோசிச்சிருக்கீங்களா? நாகராஜன் அந்த பாம்பை சொல்லுவாங்க. நம்முடைய தொன்மங்கள்ல அது பாம்புகளின் அரசனா போற்றப்படுது. பாம்பு பத்தி நிறையவே புனைவு நம்பிக்கைகள் நம்ம ஊர்ல இருக்கு. பாம்ப தெய்வமா வணங்குறாங்க இந்தியாவில. விவிலியத்துல பாம்ப சாத்தானா உருவகிக்கிறாங்க. இப்படி வேறு வேறு பார்வைகள் இருந்தாலும் நாகப்பாம்ப நல்ல பாம்புன்னு சொல்றதுக்கு இங்க ஒரு காரணம் இருக்கு. பொதுவா நாம பயன்படுத்தக்கூடிய நல்ல வார்த்தைக்கு குட் அப்படிங்கிற ஆங்கில அர்த்தம் உண்டு. தமிழ்நாட்டுல நல்லங்கறத குட்டுக்கு மட்டும் பயன்படுத்துறது இல்ல. ஒரு விஷயம் அதிகமா செய்யப்படும் போது அதை சொல்லுவாங்க. நல்ல வெயில் அடிக்குது, கீழே விழுந்ததுல நல்ல அடிபட்டுடுச்சு, என்ன நல்ல திட்டான். இப்படி நாம அடிக்கடி புழங்கக்கூடிய பல சொற்கள்ல நல்லங்கிற வார்த்தைய அழுத்தம் கூடுதலா கொடுக்கறதுக்கு பயன்படுத்துவாங்க. இங்கு சொல்லப்படக்கூடிய நல்ல அப்படிங்கிற சொல்லுக்கு கடுமை அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. கடுமையான விஷயம் கொண்டதுங்கிறதுனாலயே அத நல்ல பாம்புன்னு சொல்றாங்க. இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா நல்ல பாம்புக்குரிய அர்த்தத்தை? இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.